தமிழக கேரள நட்புக்கு பங்கம் விளைவிக்கும் சில மலையாளிகளையும் பசுத்தோல் போற்றிய நரிகளாக இருக்கும் சில தமிழ் நடிகர்களையும் பற்றிய காணொளி இது. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நான் எந்த நடிகனோட ரசிகனாகவும் இல்லாமல் ஒரு தமிழனா ஒரு சமுதாய நோக்கத்தோட உருவாக்குன வீடியோ. இதை முழுசாக நீங்கள் பார்க்கணுங்கிறது என்னோட சிரம் தாழ்ந்த வேண்டுகோள். 2012 துவக்கத்தில் இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட ஆரம்பிக்கணுங்கிறதுனால தான் இத்தனை நாளாக முல்லை பெரியார் பிரச்சனை தொடர்பாக எந்த விதமான செய்தியையும் வெளியிடலை. நம்மள பல பேருக்கு முல்லை பெரியார் பிரச்சனை ஏதோ தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் நடுவில் இருக்கிற நதிநீர் பிரச்சனை என்ற அளவில் மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த பிரச்சனை குறித்தும் சில நடிகர்கள் குறித்தும் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோவை ரெடி பண்ணி இருக்கோம். கிபி 1800களில் தமிழ்நாட்டோட தென் பகுதிகளான தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் போன்ற ஊர்களில் கடுமையான வறட்சி நிலவுனுச்சு. இதன் விளைவாக பசி பட்டினி நோய் காரணமாக பல பேர் இறக்க நேரிட்டது. 1870களில் வறட்சி அதிகமானதுனால மக்கள் கஷ்டப்படுறதை தடுக்கும் வகையில் ஆங்கிலேயர் அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. கேரள பகுதியில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருந்து ஊற்றாக வரும் நீர் வீணா அரபிக்கடலில் போய் கலந்துட்டு இருந்துச்சு. வீணா போகிற அந்த நீரை தமிழ்நாடு பக்கம் திருப்பி விட்டா இங்கே வறட்சியை நீக்கலாம்னு நினச்சி கேரளாவை சேர்ந்த திருவிதாங்கூர் மன்னரோட ஆங்கிலேயர் அரசு ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அணை ஒன்றை கட்டி வீணா போகிற அந்த நீரை தமிழ்நாட்டு பக்கம் திருப்பி விட முல்லை பெரியார் அணை திட்டத்தை தொடங்கினாங்க. 1886 வருடம் போடப்பட்ட அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அணை உருவாக போகிற இடம் கேரளாவுக்கு சொந்தமாக இருந்தாலும் அணை தமிழ்நாட்டுக்கு சொந்தம். வருடந்தோறும் கேரள அரசுக்கு தமிழக அரசாங்கம் பணம் கொடுக்கணும். இந்த ஒப்பந்தம் 1999 வருடத்துக்கு, அதாவது கிபி 2885 வருடம் வரைக்கும் செல்லும்னு அதில் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இதனால தான் இப்போ சர்ச்சையை கிளப்பின அந்த படத்துக்கு டேம் 999 தலைப்பை வச்சுருந்தாங்க படக்குழுவினர். அணையை கட்டும் பொறுப்பு ஆங்கிலேய இராணுவ பொறியாளரான ஜான் பென்னிக்விக் என்பவர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டது. அணையோட கட்டுமான பணி பாதியில் இருந்த சமயத்தில் வெள்ளப்பெருக்கெடுப்பால் அணைக்கு பெரிய சேதம் ஏற்பட்டுச்சு. இதனால் மேற்கொண்டு எந்த நிதி உதவியும் தர முடியாதுன்னு ஆங்கில அரசு பின்வாங்கியதால் பென்னிக்விக் அவர்கள் தன்னோட சொந்த நாட்டுக்கு போய் தன்னோட சொத்து பத்து மனைவியோட நகைகளையெல்லாம் விற்று அதன் மூலமாக கிடைச்ச பணத்தை வச்சு அணையை கட்டி முடித்தாரு. 1895 வருடம் அணை திறக்கப்பட்டது. தமிழகத்தோட தென் பகுதிகளில் இன்னமும் கூட பென்னிக்விக் அவர்களை கடவுளாக வணங்குறாங்க. அவருக்கு பல சிலைகளும் உண்டுங்கிறது குறிப்பிடத்தக்கது. அரேபிய கடலில் வீணா போனாலும் பரவாயில்ல, ஆனால் தமிழகத்துக்கு தண்ணீர் தரக்கூடாதுங்கிற எண்ணமோ என்னவோ தெரியலை, ஒரு மலையாள பத்திரிகை அணை உடையிற சூழ்நிலையில் இருக்குன்னு 1970களில் ஒரு செய்தியை கிளப்புனாங்க. இதன் விளைவாக கேரள அரசு அணையோட நீர்மட்டத்தை 152 அடியிலிருந்து 136 அடியாக குறைச்சது. கேரள மக்களோட அச்சத்தை போக்கணுங்கிறதுக்காக தமிழக அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை மேற்கொண்டு அணையை பலப்படுத்தினாங்க. ஆனால் அப்பவும் நீர்மட்டத்தை உயர்த்த கேரள அரசு முன்வரலை. இதனால் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டுச்சு. தனிக்குழு அமைத்து அணையை சோதித்த பின்பு உச்சநீதிமன்றமே தமிழக அரசாங்கத்துக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்து நீர்மட்டத்தை 142 அடிக்கு உயர்த்தலான்னு சொல்லியும் கேரள அரசு அதை ஏற்க மறுத்துச்சு. இன்னமும் ஏற்க மறுக்குது. பல வருடங்களாக நிலவி வர இந்த பிரச்சனைக்கு நடுவில் தான் டேம் 999 படம் வெளியானுச்சு. அணை உடைஞ்சு பல மக்கள் இறந்து போகிற மாதிரி அந்த படத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கு. இதனால் பல்வேறு அரசியல் கட்சிகளும் சமுதாய உணர்வு கொண்ட சில திரைப்பட இயக்குநர்களும் சில நடிகர்களும் தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் எங்கேயுமே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு குரல் கொடுத்தாங்க. இன்னமும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கேரள அரசோ அணையை இடிச்சிட்டு புது அணையை கட்டுவோன்னு கங்கணம் கட்டிட்டு திரியிறாங்க. காரணம், அணையை இடிச்சிட்டா அந்த ஒப்பந்தம் செல்லுபடி ஆகாது. அவங்க செலவில் கட்ட போகிற புது அணைக்கு ஒப்பந்தம் போட அவசியம் இல்லாமல் போயிடும். இதனால் தமிழகத்துக்கு தண்ணீர் வரவே வராது. கேரள அரசுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், இங்கே தமிழ்நாட்டிலையும் மலையாளிங்க பல பேர் பல வருஷமாக இருக்காங்கங்கிறத அவங்க மனசில் வச்சுக்கிட்டு அணையை உடைக்கிற முயற்சிகளை கைவிடணும். சினிமா, அரசியல், விளையாட்டு இதையெல்லாம் மீறி மனிதநேயம்ங்கிற ஒரு பிணைப்பால் பல வருடங்களாக ரெண்டு மாநிலமும் ஒற்றுமையாக இருக்குது. சிலரோட சூழ்ச்சியால் அந்த ஒற்றுமை சீர்குலையக்கூடாது. இதுதான் பெரும்பாலான தமிழர்களோட வேண்டுகோள். இதில் என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா அணை உடைஞ்சிரும்னு இப்போ சர்ச்சையை கிளப்புனது ஒரு மலையாள இயக்குனர். அதே போல் அணையை உடைக்கக்கூடாதுன்னு நம்ம தமிழ் இயக்குநர்கள் சிலரும் போராடுறாங்க. ஆனால் மக்கள் மத்தியில் அதிக செல்வாக்கு பெற்ற ஒரு பெரிய நடிகன் கூட இதுக்காக குரல் கொடுக்காதது தான் வேதனையாக இருக்குது. காரணம், கேரளாவில் தங்களோட படத்துக்கு பிஸ்னஸ் கெட்டு போயிடும். தமிழகத்தில் இருக்க சில நகை கடைகளோட பிராண்ட் அம்பாசிடர் பதவியும் பறி போயிடுங்கிற ஒரு கவலை.
தன்னோட மனைவி நகையை கூட விற்று அணை கட்ட காசு ஏற்பாடு பண்ண ஆங்கிலேயன் எங்க தன்னோட படத்துக்கு மற்ற மாநிலங்களில் நஷ்டம் ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிற நடிகர்கள் எங்க? அரசியல் வேண்டாம், ரசிகர் மன்றங்கள் வேண்டாம், நற்பணி மன்றங்களை மட்டுமே இயக்குற நடிகர்களை கூட மன்னிச்சிடலாம். ஆனால் அரசியல் நோக்கத்தோட தான் செய்கிற சின்ன சின்ன உதவிகளுக்கு கூட பெரிய அளவில் பப்ளிசிட்டி பண்ணிக்கிற நடிகர்கள், இந்த மண்ணை ஆண்டவர், இந்த மண்ணை ஆள போகிறவர் அப்படின்னு தன்னோட படங்களில் வசனம் வச்சுக்கிற நடிகர்கள் தமிழை எங்கே போனாலும் அடி வாங்குறான். அடிக்கிறவனை திருப்பி அடிக்கணும்னு தமிழ் மக்களோட உணர்வுகளை தூண்டிவிட்டு காசு பார்த்துட்டு இப்போது உண்மையாக கேரளாவில் தமிழன் அடி வாங்கும்போது அமைதியாக இருக்க நடிகர்களை மட்டும் மன்னிக்கவே கூடாது. அவங்களோட படங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் எதையுமே எதிர்பார்க்காம ரசிகர்கள் சிலர் போராட்டம் நடத்துகிறீங்க. ஆனால் நமக்கு உண்மையாக ஒரு பிரச்சனை வரும்போது அண்டை மாநிலத்தை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டாம். அட்லீஸ்ட் ஒற்றுமையாக இருக்கணும், எங்களோட உணர்வை புரிஞ்சுக்கணும்னு ஒரு அறிக்கையாவது விடலாம். ஆனால் எதுவுமே பண்ணாமல் சும்மா இருந்தால் நம்மளையெல்லாம் கேணையனுங்கன்னு நினச்சிக்கிட்டாங்க போல. பிரச்சனையப்போ குரல் கொடுக்காத நடிகர்கள் சிஎம் பதவிக்கு ஆசைப்பட்டு படத்தில் வைக்கிற வசனத்தை நாம் எப்படி நம்புறது? நண்பர்களே, இந்த வீடியோவில் நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தா நீங்கள் என்ன தாராளமாக கெட்ட வார்த்தையில் கூட திட்டி கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்காக பேச தெரிஞ்ச எனக்கு உங்களோட திட்டு வாங்குறதுல எந்த விதமான வருத்தமும் கிடையாது. அவங்களோட படத்துக்கு நல்ல வரவேற்பு கொடுங்க, தியேட்டரில் கை தட்டி ரசிச்சு பாருங்க, அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் அதெல்லாம் அந்த 3 மணி நேரத்துக்கு மட்டும்தான். நடிகர்களுக்கு தர மரியாதையை கூட நம்ம பெற்றவங்களுக்கு தர மறுக்கிறோம். இவ்வளோ பேசுறியே, நீயும் சினிமா செய்திகள் தானே போடுறேன்னு என்னை கேள்வி கேட்கலாம். ஆனால் இது என்னோட தொழில், இதுக்காக நான் சம்பளம் வாங்குறேன். அதே சமயம் என்னோட இனத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதுக்காக குரல் கொடுக்கலன்னா நல்லா இருக்காது. இந்த வீடியோவை செஞ்சதில் நான் பெருமைப்படுறேன். காரணம், இதை பார்த்துட்டு நான் குறிப்பிடுற அந்த நடிகர்களோட ரசிகர்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இதனால் எங்களோட சேனலுக்கு நஷ்டம்தான். ஆனால் இதுக்காக நான் இந்த வீடியோவை போடாமல் இருந்தால் அந்த நடிகர்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசமே இல்லாமல் போயிடும். இந்த வருஷத்தோட உறுதிமொழியாக நடிகனை நடிகனாக மட்டுமே பார்க்குறோம். யாரோ 2 போட்டி நடிகர்களுக்கு ஆதரவு தரோம்னு சொல்லி நம்மளோட நண்பர்களையே பல முறை திட்டியிருக்கோம். அதெல்லாம் இனி நடக்காதுன்னு உறுதிமொழி எடுத்துக்கங்க. இனிமே எங்களோட சேனல்லையும் நல்ல செய்திகளை மட்டுமே போடுவோம்னு உறுதியளிக்கிறேன். உங்களோட பொன்னான நேரத்தை இந்த வீடியோவுக்காக ஒதுக்குனதுக்காக நன்றி நண்பர்களே.